தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் டி. இந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான படிப்பு, கிட்டத்தட்ட டாக்டருக்கு நிகரான ஒரு படிப்பு அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய மாணவர்கள் இந்த ஃபார்ம் டியை வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுக்கிறாங்க. மருத்துவ படிப்பை பற்றி கனவு காணாத மாணவர்களே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ மெயினாக நான் மேக் பண்ணுறது காரணமே நம்மளுடைய நண்பர் இன்னொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் டி பற்றி டீட்டெயில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில். அதற்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ நாம் இப்போ கொடுத்துட்ருக்கோம். பெற்றோர்களிடையே மாணவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்புக்கு அப்படின்னு சொல்லி தனி ஆர்வம் இருக்குது. பல மாணவர்கள் மருத்துவ படிப்பை தங்களது லட்சியமாகவும் கனவாகவும் கொண்டு தான் படிச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் எம்பிபிஎஸ் மட்டும்தான் மருத்துவ படிப்பு அப்படின்னு நினச்சிருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கல அப்படின்னா நிறைய மாணவர்கள் விரக்தி அடைஞ்சிடுறாங்க. இந்தியாவில் மருத்துவம் சார்ந்த 15க்கும் மேற்பட்ட துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. நம்ம சேனலில் அது தொடர்பாக வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மருத்துவ படிப்பு குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாததான் வந்து மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை கலைத்துட்டு நிறைய மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமே இல்லாத துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிட்ருக்காங்க. ஃபார்ம் டி. இந்த ஃபார்ம் டி அப்படின்னு சொன்னால் இந்திய கல்வி முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2008 இந்திய ஃபார்மசி கவுன்சிலிங் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பட்டப்படிப்பு தான் வந்து இந்த ஃபார்ம் டி அப்படின்னு சொல்கிறது. இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபார்ம் டி. இது வந்து 6 தொழிற்கல்வி சார்ந்த ஒரு பட்டப்படிப்பு. அறிவியல் பிரிவில் +2 முடித்த மாணவர்கள் இந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இந்த படிப்பின் முதல் 5 பாடக்கல்வியாகவும் கடைசி ஓராண்டு இன்டர்ன்ஷிப் எனப்படுகின்ற செயல்முறை பயிற்சி கல்வியாகவும் வழங்கப்படுது. தொழில்முறை பயிற்சியின் போதும் நோயாளிகளின் தேவைகளை உணர்ந்து அதற்கேற்ப மருந்துகள் குறித்து சிகிச்சை அளித்து அதன் பின்பு மருந்துகளின் தாக்கம் குறித்து மாணவர்கள் ஆய்வு செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலேஜஸில் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நீல்கிரிஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஈரோடு, ஜெயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் சயின்ஸ் ஃபார்மசி சென்னை. அடுத்ததை வந்து சில 3 கோர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபார்ம் டி அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ஃபார்மசி சார்ந்த ஒரு படிப்பு தான். அது வந்து 3 படிப்பாக இருக்கும். 6 படிப்பு மட்டும்தான் வந்து இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசியில் வந்து நமக்கு இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர் அதுலேயும் வந்து 6 கோர்ஸ் வந்து இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான காலேஜஸில் பெரும்பாலும் ப்ரைவேட் காலேஜஸில் இது அவைலபிள் இருக்குது. மிக குறைந்த அளவு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கும். நமது நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டி வந்து ஒரு வளர்ந்து வரும் பட்டப்படிப்பாக இருந்தாலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகளில் பெரும் எதிர்பார்ப்பு உள்ள தகுதியான ஒரு பட்டப்படிப்பாக இந்த ஃபார்ம் டி இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு அந்த எதிர்பார்ப்பு ஏற்றவாறும் மிக அதிக ஊதியம் பெறும் துறையாகவும் இது விளங்குது. மருந்துகளை கண்டுபிடித்தல், தயாரித்தல், பராமரித்தல், கலவைகளை ஆராய்ச்சி செய்தல் மற்றும் பக்க விளைவுகளை கண்டறிதல் என ஆராய்ச்சி மிக்க ஒரு பட்டப்படிப்பாக இது இருக்கிறதுனால ஆராய்ச்சியில் ஆர்வமுடைய மாணவர்கள் இந்த படிப்பை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். நமக்கு இந்த நேரத்தில் இன்னொரு டவுட் வரும். இந்த ஃபார்ம் டி அப்படின்னு சொல்கிறதும் டி ஃபார்ம் அப்படின்றதும் என்ன வேறுபாடு இருக்குது? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் டி அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி இருந்த ஒரு பட்டப்படிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. இது 3 இளங்கல மருந்தக பட்டப்படிப்பு. இந்த பி ஃபார்ம் இந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா பி ஃபார்முக்கும் ஃபார்ம் டிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. மருந்து கடைகளை நிர்வகிக்க டிப்ளமோ படித்தால் போதும். மருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பி ஃபார்ம் தேவைப்படுது. ஆனால் ஃபார்ம் டி பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மருந்து உற்பத்திக்கு மட்டும் இல்லாமல் புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு, மருந்துகளின் தாக்கம், மருந்துகளின் கலவைகள், மருந்துகள் கட்டுப்பாடு என மருந்துகள் சார்ந்த அனைத்து துறைகளிலுமே தகுதியானவராக காணப்படுறாங்க. சரி, இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவராகவும் மருந்தாளராகவும் ஒரே சமயத்தில் பணி செய்யும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பட்டப்படிப்பு தான் இந்த ஃபார்ம் டி அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் என்ற பணி வந்து அமைக்கப்பட்டது. உடல்நலம் பேணுதல், நோய் தடுத்தல், மருந்துகளை மேம்படுத்துதல், மருந்துகளின் சிகிச்சை பயன்பாடுகளை கண்காணித்து முறைப்படுத்துவது உள்ளிட்ட வந்து இவர்கள் முக்கிய பணியாக இருக்குது. அனலைசிஸ் கெமிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் வேதியியல் கூறுகளை படிப்பது தான் வந்து இந்த பகுப்பாய்வு வேதியாளருடைய பணி. இதுதான் வந்து இந்த பகுப்பாளர் வேதியாளர் அப்படின்னு சொல்கிறதா வந்து அனலைசிஸ் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த பணியில் திறம்பட விளங்க உயிர் பகுப்பாய்வு, தடவியல் அறிவியல், சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு, மருத்துவ பகுப்பாய்வு உள்ளிட்டவை தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த ஃபார்ம் டி படிப்பதன் மூலம் இத்தகைய பணிகளில் சேர்ந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச்.
ஃபார்ம்டி முடித்தவர்களுக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி மையங்களில் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் வேலைவாய்ப்பு இருக்குது. நோயாளிகளுடைய மரபணு அமைப்பை கண்டறிந்து அதற்கு ஏற்ற போல மருந்துகளை வழங்குவது, மருந்து சிகிச்சை கண்காணிப்பது ஆகியவை இவர்களுடைய முக்கிய பணி. அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ், மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் மூலம் தயாரிக்கப்படும் மருந்து பொருள்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்ட தர, அதாவது குவாலிட்டியாக இருக்கா, தர நிலையில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்றத உறுதி செய்வதற்கு தர கட்டுப்பாட்டு ஆஃபீஸர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அதற்கு இந்த ஃபார்ம்டி முடித்தவர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ இது இல்லாமல் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற நோக்கில் வந்து பொதுமக்களுக்கு மருந்துகளின் விவரங்களை விளக்குவது, அதன் பயன்பாடுகளை புரிய வைப்பது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட சமூக சேவை சார்ந்த பணிகளும் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ், மெடிக்கல் ரைட்டர் உள்ளிட்ட பல பணிகளில் சேர்ந்து இந்த ஃபார்ம்டி பட்டப்படிப்புக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. இதில் வந்து பல்வேறு வேலைவாய்ப்புகளை கொண்டுள்ள அந்த ஃபார்ம்டி போன்ற வித்தியாசமான தனித்துவமான படிப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது நமக்கு தேவை, நமது லட்சியம் என்ற பணிகள் வந்து மாணவர்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபார்ம்டி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த ஃபார்ம்டி எடுத்து படித்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஃபார்ம்டி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, ரெண்டாவது எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றது நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பொதுவாக வந்து ப்ளஸ் டூ முடித்தா போதும் இதனோட குவாலிஃபிகேஷன். ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி இருக்கணும், மேக்ஸ் அண்ட் பயாலஜி அடிஷ்னல் சப்ஜெக்டாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் போதுமானது. 17 வயது வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். இது மட்டும்தான் மெயின் குவாலிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு. இது இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அது வந்து மூன்று வருட ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் இந்த ஃபார்ம்டி படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ இதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன். அடுத்ததாக இந்த ஜாப் ப்ரொஃபைல் நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர், மெடிக்கல் ரைட்டர், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி கிடச்சிதுன்னா அதுக்கு சேலரி ஒரு தோராயமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன். ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக நம்ம வந்து இதில் ஆகிறோம், இந்த ஃபார்ம்டி படிச்சுட்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக ஒரு ப்ரொஃபைலில் நம்ம போனோம்னா வருடத்திற்கு 6 லட்சத்துக்கு மேலே வந்து நமக்கு சேலரி அனைத்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து ரெகுலேட்டரி அஃபேர் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 லேக்ஸ் அண்ட் அபவ் வந்து சேலரி வரும் வருடத்திற்கு. குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர் இதை பொறுத்த வரைக்கும் 10 லேக்ஸ் அண்ட் அபவ், மெடிக்கல் ரைட்டரை பொறுத்த வரைக்கும் 3 லேக்ஸ் அண்ட் அபவ், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா 3.5 லேக்ஸ் அண்ட் அபவ், ஃபார்மசிஸ்ட் வந்து 2.3 லேக்ஸ் அண்ட் அபவ், ஃபார்மசி மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 4.9 லேக்ஸ் அண்ட் அபவ், டெக்னீஷியன் ஃபார்மசி டெக்னீஷியனாக இருந்ததுனால் 3 லட்சத்துக்கு மேலே வந்து அவங்க சேலரி அனைத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருடத்திற்கு. இதெல்லாம் ஜாப் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. ஸோ நல்ல படிப்பாக இருக்கிற இந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஃபீஸும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பே பண்ணுற லெவலில் வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக சேலரி என்பது அதை விட அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்க டாக்டருக்கு நிகரான படிப்பு அப்படின்னு சொல்கிறதுனால தாராளமாக நீங்கள் டாக்டர் அப்படின்ற பேரோட நிச்சயமாக படிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.